ஹாய் மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அட்டகாசமான ரேங்கட் மேட்ச் கேம் பிளே தான் பார்க்க போறீங்க. ஐயா கேட்டுக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேம் பிளேவே உங்கள் வாழ்நாளிலே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு கேம் பிளே எங்கே தேர்னாலையும் கிடைக்காது. அதனால கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாம வீடியோ கடைசி வரையும் பாருங்க. அடே எங்க அப்பா, என்ன மாதிரி என்ன உருட்டு! இந்த மாதிரி உருட்டெல்லாம் நம்மளால எங்கேயும் பார்க்க முடியாது. மிஞ்சி போனா ஒரு 6 கில் அடிப்பா. அதுக்கு தரமான கேம் பிளே, இந்த மாதிரி கேம் பிளேவெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் உருட்டுறாயா? டே மண்மத, கொஞ்சம் வாயா முறா. அவர் ஒன்றும் மேட்சே விளையாட ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள வந்து கத்திட்டு இருக்க. வெயிட் பண்ணி பாடுறா, அவர் எத்தனை கேள் பண்றாருன்னு. வந்துட்டான் சும்மா வெட்டி போயா. ஐயோ, நானே வெட்டியா தான் இருக்கல. சரி விடுறா, போடா வீடியோக்குள்ள போலாம். கிளாக் டவர்ல இறங்கி சண்டை செய்யலாம்னு வந்தா கிளாக் டவர்ல எவனுமே வரல. சரி, அங்கிருந்து அப்படியே ஆங்கர் பக்கம் வந்தேன். ஆங்கர் பக்கம் வந்தா உடனே தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கான். ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லூட் அடிக்க தான் ஓடுறான் போல. எதுக்கு ஓடுறான்னு தெரியல. சரி, சோலவா இருப்பாரு, வே பண்ணுவான் நினைச்சா அவனை உட்காந்து அடிக்கலாம்னு அடிச்சா பயப்பட நாக்கு தான் இருக்கிறான். ஐயோ, இவன் டீம் மேட்ஸ் எல்லாம் வந்துருவானுங்களே. சரி, ஃபர்ஸ்ட் அவனை கில் எடுத்துட்டு நம்ம இங்கிருந்து அவன் லூட் அடிக்கிறதுக்கு ஓடுவோம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லூட் தான் வேணும். ஒரே ஒரு குளோவல் தான் இருக்கு, என்ன பண்றது? ஐயோ, என்னடா காட்டல. ஏய், என்னடா லூட்டே காட்ட மாட்டது. ஆ, இங்கே இருக்கு. ஓ, லெவல் 4 பெஸ்ட்லாம் இருக்கு. அதான் ஒழிச்சு வச்சிருக்கானுங்களா? என்ன பீஸ்ட் ப்ரோ, அடி கொஞ்சம் பலமோ. சரி, இதுக்கு தான் ஊக்காங்க எடுத்துகிட்டு வந்தமா, ஒரு ஓரமாக உட்காந்தமா லூட் அடிச்சோமான்னு இருக்கணும். ஐயோ, ஸ்கைலர்லாம் விட்டு அடிக்கிறானுங்களே, நம்மகிட்ட ஊக்காங்க காலியாக போச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற லூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறோம். என்னோட உடனே பின்னாடி அடிக்கிறான் ராஸ்கல். ஏன்னா முதுகு பின்னாடி அடிக்கிறீங்க? அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்துச்சுன்னா மொத்த ஸ்கூட நானே முடிச்சிருவேன், பார்த்துக்கோங்க. ஐயோ பாவம், நான் வாங்க வேண்டிய அடியில் நான் பீஸ்ட் மேலேயே உழுது. ஃபஸ்ட்டு போய் ஒரு இடத்துல கவர் எடுத்துப்போம். எவனா வந்தால் அவனை மட்டும் அடிப்பாங்க பாருங்க. ஒருத்தன் வந்து அலைய கணிக்கும். ஐயோ, ஃபயர் பண்ண ஒர்க் ஆகலையே, பீஸ்ட் சோலையை முடிச்சிருவான் போலயே. சரி, சாவடிக்குள்ளே போய் ரிவைவனம் பண்ணிடலான்னு போனால் அதுக்குள்ளே கதையை முடிச்சிட்டான். நன்னாரி பையன் சாவுடா அப்படின்னு கோயால. யார் மேலே கையை வைக்கிற? நம்ம ஃபஸ்ட்டு லூட்டெல்லாம் எடுத்துப்போம். ஓகே, டோக்கன் நிறையவே இருக்குது. அவர் டோக்கனை வச்சு அவரே ரிவைவ் பண்ண போகிறோம். ரிவைவ் பண்ணிட்டேன், ஆனால் மறுபடியும் வந்து படுத்துட்டாரு. யாரானு பார்த்தா மறுபடியும் வந்திருக்காயா? ஏய், நான் வச்ச ட்ராப்பில் இப்போ நீங்கள் எப்படி மாற்றம் மட்டும் பாரு. ஆகிட்டியா எங்கடா போயிட்டான்? டார்லிங், எங்கே போனீங்க? ஐயோ, மேலே அடிக்கிறான்டா. ஓர 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 எப்படி இங்கே தான் வருவா பாரு. அடே பேஜில் போமா. இலேய், இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அஞ்சு பேரை பொறுத்தல இருக்கோம். இப்போ நம்ம இங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரமாக போயிட்டு அங்கே எவனா இருக்கானு பார்க்கலாம். என்னடா அங்கே திடீர்னு கருப்பதை தெரிஞ்சு என்னவா இருக்கும்? ஸ்கோப் போட்டு பார்த்துருவோம்னு பார்த்தா எனிமி. சரி, அடித்தேன், அவனை என்னை பார்த்துட்டு அடிக்கிறான். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பேண்டி ஒரு டீம்மேட் வரான். ஃபஸ்ட்டு அவனை கில் எடுத்துருவோம், இல்லைன்னா ரிவைவ் பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. நம்ம ஓசி கில் போனாலும் போயிடும் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜோனுக்கு போயிருந்தா நான் வந்துட்டுருக்கேன். என்னோட டீம்மேட்ஸ்லாம் அங்கே தான் இருக்கானுங்க. சரி, அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற தேவையில்லாத பொருளாக எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேக் தரது நாப்பாடு எல்லாம் எடுத்து வெளியே போட்டுருக்க நேரத்தில் தலையாக பிறந்து ஒரு 27 எழுத்து தான் மிச்சம் வச்சான். அதுக்கப்புறம் ஏறி அடித்து என் கதையவே முடிச்சிட்டான். இவனை நான் பழி வாங்கணும் இல்லையா? என்ன நாப்பாடுக்கு 7 தானே போயிட்டு இருந்தேன், ஏன்டா எப்படி? சரி, என்னை ரிவைவ் பண்ணிட்டாங்க, அவனை அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்லாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வீட்டுக்கு மேலே உடனே தாவி குதிச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கான். அவன் கதையெல்லாம் முடிக்க வேண்டியது தான். தம்பி இருப்பா, ஓடாத. ஐயோ, அல்வா மாதிரி கிடச்ச கில்லை விட்டுட்டுமே. சரி, அவன் வருவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அங்கே ஒருத்தவங்க பதிங்க கிடக்குறாங்க, அவனை போட்டு பழகுவான். ஏன்னா நான் இவ்வளோ நேரமாக அடிக்கிறேன், கொஞ்சம் கூட அசியாம நிற்கிறான். ஒரு குளோவால் போடலாம், இல்லை கவர் எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் போட்டுக்கு சில மாதிரி நிற்கிறான். ஓ, மான்சர் ட்ராக்ல வந்து ஒருத்தன் இருக்கிறான், கண்டிப்பாக அவன் ரிவைவ் பண்ணால் வந்திருப்பான். சரி, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி சுத்தாட்டத்தில் எவனா இருக்கான் பார்த்தேன். இங்கே ஒருத்தருக்கான், ஒரு சேஃப்டிக்காக தான் கீழே இறக்கும்போது எவனா நம்மளை பிறந்து விட்டான் என்ன பண்ணுறது, அதனால தான் பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் வந்தான். சரி, இங்கே உள்ளே தான் இருப்பான் வந்தான். ஆல்ரெடி பார்த்துட்டு கிரனேட்லாம் போட்டிருக்கான் எங்கள் ஆள் மேலே. டேய், என்னடா பறந்து பறந்து அடிக்கணும்னு பார்த்தாலும் ஓடி ஒளிறீங்க. அச்சோச்சோ, இது வேறு டவுல் சாப்பிட்னு சொதப்போதே. அது சொதப்பினாலே விட மாட்டேன், நூறத்துக்கு வந்தாலே வருவான். பஸ் இதை போட்டு விட்ருவான். அச்சோ, வராயா வராயா, குளோவில் போட்டு அமைதியான இல்லை, அமைதியான இல்லை. எங்கடா வாழக்கணும், மின்னல் வேதல் வர்றாயா? சரி, செத்து போன டீம்மேட்டை ரிவைவ் பண்ணலாம். 8 கிலோ பண்ணியாச்சு, 9 கிலோ ஆண்டி வேலை வந்துட்டு இருக்கு. 9 கிலோ வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம 10 கிலோக்கு மேலே எப்படி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். உள்ள என்னடா கிரனேட்லாம் வருது. ஆத்தி, என்னடா அது? டே, உள்ளே போய் செத்து போய் போகிறீங்கடா, இருங்கடா. ஏமா அவன் போட்டவன் இந்த பக்கம் தான். இங்கே பாருங்க, கோமாளிக்கான் எவ்வளோ நேரம் இந்த இடத்துல உட்காந்துருக்கான்னு தெரியல. தம்பி, அண்ணன் வந்திருக்கேன், ஒரு ஆளை சொல்லு. ஹலோ. ஆ, சரி, இன்னொருவாட்டி மீட் பண்ணால் பார்க்கலாம். எனக்கு இந்த ஃபயர் பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்க. இந்த ஃபயர் பட்டன் அழுத்துறேன், மேலே ட்ராக் பண்ணுறேன், ஆனால் அந்த கன்லேருந்து புல்லட்டு போக மாட்டேங்குது. இது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நான் போய் அடிச்சிட்டேன், வெற்றிகரமாக 10 கில் பண்ணிட்டோம். சரி, அடுத்த மேட்ச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோர் மேட்ச் வந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீக்ல இறங்கிருக்கோம். கிளாக் டவர்ல இறங்கினா எவனும் கிடைக்கல. சரி, பீக்ல இறங்கினா வந்தால் கன்னு கூட எடுக்க மாட்டேன்றானுங்க. அந்த மாதிரி அடிக்கிறானுங்க பீக்கில். பார்த்தீங்களா இந்த இடத்துல என்ன கன்னு இருக்குன்னு?
அப்படியே மார்க் பண்ற மாதிரி அஜ்ஜோ இவனுக்கு போயிருந்தாயா ஊக்கங்கெல்லாம் போட்டு வந்தேன் ப்ரோ 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 ஸ்கைனர் போடுறான் ப்ரோ நில்லு ப்ரோ. அவருக்கும் சேர்த்தி குளோவல் போட்டு காம்பாத்தலாம்னு பார்த்தா தலைவர் வெளியவே மாட்டிக்கிட்டாரு. நாசமா போனவனே இப்பதான் ரிவைவ் பண்ண அவங்கள சாவுனாயே முட்டா என் டீம் கிட்ட கதையை முடிச்சிருவான் போல. சரி ரிவைவ் பண்ணிட்டோம் நோரத்தோர வரையா ஐயோ ஐயோ அட பாவிங்களா என் கில்ல ஓசி கில்ல எடுத்துட்டாங்க இல்லடா. ஆமா எங்க நாக்காய கிடந்த பீஸ்ட் எங்க ஓ செத்து போட்டாரா சரி வேற வழி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொச்சனாக வந்தோம். பொச்சனாக்கில் பயங்கரமான சண்டை. இந்த நேரம் பார்த்து என் ஃபோன் வேறு லைட்டாக ஹீட் ஆகுது அப்போ லேக் ஆக போகுது. அதுக்கு மட்டும் இவன் கதையை முடிச்சிடலாருங்க. ஓகே படுக்க வச்சாச்சு. இவன் அவன் லெஃப்ட்ல நடிக்கிறான். தம்பி இருப்பா சொல்லிட்டு வாப்பா நீ பாட்டுக்கு வராதே இறா மறுபடியும் ட்ராப் வைக்கிறான். இப்போ வாடா மாப்பிள்ள மாட்டா மாட்டா எங்களா அவன் மாட்டவே இல்லை. ஐயோ ட்ராப் தாண்டி வந்துட்டானே டேய் ட்ராப் வச்சா ட்ராப் மாட்டா ட்ராப் தாண்டி வந்தால் எனக்கு என்ன மரியாதை அப்புறம் இவன் பாருங்க இங்க எவ்வளவு சீரியஸா அடிச்சுட்டு இருக்கேன் இவன் உட்காந்து ரிவைவ் பண்ணிட்டு இருக்கான். ஓ இது பொண்ணா சாரிப்பா அவ்வளோதான் ஸ்குவாடே முடிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா அந்த ஆறு கில் மூமெண்ட் இதுதான். அதாவது மன்மத குஞ்சு சொன்னால அந்த ஆறு கில்லு அது இந்த மேட்ச் தான் ஆறு கில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தனை போட தெளியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க நாலு பேர் இருக்கானுங்க. அந்த நாலு பேர் நாமளே அடிச்சா ஒன்பது கில் வந்துடும். ஆனால் அப்படிலாம் நடக்காது. ஏன்னா நம்ம கூட வந்து மூணு விசக்கிரமிங் இருக்குது. நம்ம கில் அடிக்கிறேன் டே நான் கில் அடிச்சிக்கிறதா விடுங்கடா விடுங்கடா அப்போ தான் பறந்து பறந்து ஓடி ஓடி கில் எடுப்பானுங்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒருத்தன் தானே ஆஹா நாம வாங்க வேண்டிய இவரே வாங்கிக்கிறாஜா தம்மா துண்டு எழுத்த வச்சுட்டு தலைவன் இவ்வளோ ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். சரி இப்போ கடைசியாக ஒருத்தன் தான் இருக்கா. சரி அவனுக்கு நம்ம வந்து குளோவால் கொடுக்கலாம். டே வாடா உனக்கு தேவையிருந்தாலும் கொடுக்கணும் இறங்கி வாடா இறங்கி வாடா நீ இறங்கலாம் வராத நீ ரொம்ப கஷ்டப்படுற பயப்படுற நீ தெரியுது இந்த அவனுக்கு நான் டோக்கன் தரேன் உன் டீம்மேட் ரிவைவ் பண்ணிவிட்டு நாலு பேரும் வாங்க நாலு பேரும் நான் போட தெளித்து ஒம்பது கிலோ ஆக்கிறேன். ஐயோ நாலு பேரை போடுத்தாலாம் பத்து கிலோ ஆகல நம்ம வேற மேட்ச்சில் வீக்குன்றதை அடிக்கடி ப்ரூவ் பண்ணுறேன். இந்த வார்னிங் இருக்கானே விசக்கிருமிங்க அவனை அடிக்காதான் அடிக்காதான் கட்டிட்டு இருக்கேன் மேலே ஃப்ளாஷ் ப்ரெஷர் தூக்கி போட்டு அவனை சாவடிக்க பார்க்குறான். டே இறங்கி வாடா பயப்படாதரா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறா இறங்கி வாடா உன் டீம்மேட்டெல்லாம் ரிவைவ் பண்ணுறா எங்கடா ஐயோ வந்து தொலையாண்டா சீக்கிரம் வாடா அப்பல இங்க இருக்க டோக்கனை எங்கடா டேய் இதுக்கு மேல இந்த ஆடிட்டு இருந்தா செத்து போயிருவா வந்து டோக்கனை எடுத்துட்டு போய் டக்குன்னு ரிவைவ் பண்றான். இவனை ரிவைவ் பண்ண வச்சுட்டு வரவனும் சேர்த்து போட தள்ள போறோம். அப்படி கில் அடிச்சுட்டு பாருங்க நீங்க பத்து கில் பண்றேன் டேய் வாங்கடா எங்கடாவன் என்னடா ஒருத்தன் வரல ஒருத்தன் வரையா ஒருத்தன் வரையா நான் போய் ரெடியா நிக்கிறேன். ஐயோ ஜோன் வேறு ஸ்ட்ரிங்க் ஆகுதே சரி நம்ம ஸ்பாட்டுக்கு போயிருவோம் இந்த இடத்துல தான் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் ஐயோ எலிமினேட் ஆயிட்டாங்க ரிவைவ் பண்ண போனவன் சரி விடுங்க மேலே வரணும் அடிப்போம். டேய் ரெண்டே பேர் தான் வரானுங்க மூணாவது ரிவைவ் பண்ணுறதுக்குள்ள செத்தே போயிட்டான் போல. டே 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 இருங்கடா இருங்கடா ஐயோ டே ஏன் அவுட் ஆஃப் ஜோனுக்குலாம் போகிறீங்க இது வேற ஜோன் ஸ்ட்ரிங்க் ஆகிட்டே வருதே நமக்கு கில்லே கிடைக்காத போல இவனுங்களே எலிமினேட் ஆயிட்டானுங்க. ஆனால் நன்னாரி பயலுங்களா ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருந்தா ஒரு கிலோனா கிடைச்சிருக்குமே இப்போ ஒன்றுமே கிடைக்காம போயிடுச்சடா. சி பறக்கிறத காசு போட்டு இருக்கிறதையும் விட்டோமே பரவாயில்ல இதுக்கெல்லாம் கண் கலங்க மாட்டேன் நம்ம வந்து ஒரு வித்தியா காட்டிட்டு மேட்சுக்கு போயிடுவோம். எப்படி சமல்ல மாசம் இல்லை இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த சோலார் பண்ணலாம் இருக்கிற இடத்துல இறங்கியிருக்கோம். கூட ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தானுங்க ஒருத்தனையும் காணும் பின்னாடி இறங்குற மாதிரி இருக்கு எவனா லேட்டாக இறங்கியிருக்கான். ஓயோ யோ 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 பிளடி ஏன் இப்படி கையில் குத்தெல்லாம் பார்க்கக்கூடாது கையில் ஒரு வேலை பிஸ்ட் வச்சிருப்போம் ஆத்தி பிஸ்ட் கரெக்டர் வச்சிருக்காங்க ஹெட்ஷாட் ஒன்று அடிச்சிருந்தா கம்முன்னு படுத்துருக்க வேண்டியது தான். சரி அவன் கதையை முடிச்சிருவோம் சேர்த்துப்போ ஐயோ அவசரப்பட்டு அதை வேறு போட்டோமே டக்குன்னு லூட் கூட அடிக்க முடியாதே இது வெயிட் பண்ணணுமா இதெல்லாம் எவனா வெயிட் பண்ணுறது டக்குன்னு கதை முடிஞ்சு உள்ளே போனோமா லூட் அடித்தோமா வெளியே வந்தோமா அவ்வளோ இருந்துருக்கணும். சரி ஊரை சுற்றலாம்னு பைக்கில் ஏறிட்டு என் டீமேட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். சரி இங்கே கண்டெய்னர் இருக்குது இதுக்குள்ளே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம போய் ஊர் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டுட்டு நான் இறங்கி போய் லூட் அடிக்கலான்ட்டு போயிட்டே இருந்தேன். நம்ம தலைவர் வந்து வண்டியிலே இருக்காரு ஆனால் எங்கள் டீமே ஒன்று அடிக்கிறதுக்காக வருது. அச்சோ யோ யோ இறங்கி வாயா ஒரு டீமேட் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இவனுக்கு எப்போ வந்தானுங்க எங்கே இருந்தானுங்கன்னே தெரியல திடீர்னு வந்திருக்கானுங்க நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டேன். யோ என்ன என் நாக் ஆகிட்டேன் வேலைங்க உமடா முன்னே நம்பி வந்தான் பார்த்தியா என்ன சொல்லணும் இங்கே ஒருத்தர் இருக்கான் எவனா இந்த பக்கம் ஏறி வாங்கடா தலையாக புலம்பு விட்டுறேன் அங்கேயே அடிச்சு நான் ரிவைவ் பண்ணிடுவானுங்க அதனால் கொஞ்சம் ஏர் விட்டு அடிச்சோம்னா நமக்கு வந்து கில் கன்ஃபார்மாக வந்துடும் வரான் வரான் வரான். என்ன தம்பி இப்படி அநியாயமாக வந்து மாட்டிக்கிட்டீங்களே இவன் கதையை முடிச்சிருவான். ஐயோ அங்கே பார்த்தீங்களா அவனை கில் எடுக்கூடாமல் இருக்கிறது அங்கேருந்தே ஒருத்தன் நடிக்கிறான் ராஸ்கல் வாடா மாப்பிள்ளை எவ்வளோ தூரம் வருவ நீ முயல் மாண்டியா இன்னைக்கு ஒன்று சும்மா விட மாட்டேன்டா இந்த பக்கம் கொஞ்சம் தாவி வா நீ உன் கதையை முடிச்சிடுறேன் சாவு விட்டா ஓசியில் எடுத்துருப்பான் அவன் அதுக்குள்ளே இங்கே ஒருத்தன் வந்துட்டாங்க டே நான் இங்கே இருக்கேன்னா எங்கடா போகிறேன். ஐயோ ஐயோ பயங்கரமான பிளேயராக இருப்பான் போலியே ஒருத்தன் அங்கே ஓடிட்டுருக்கான் பையன் பயந்து ஓடுறான் விட்டுருவா நான் என்னடா இப்படி அடிச்சுட்டா இருறான் மெடிக்கிட் போட்டு உன் கதை முடிக்கிறேன் நக்கு செத்தா பையல மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம் என்கிட்ட இருந்த கடை சீக்கிரம் அவ்வளோ காலி ஆகிடுச்சிங்க கேவலங்க போங்க அப்போ அடா எப்படியோ முடிச்சிட்டானே
என் கதையை முடிக்கிறது முன்னாடி முடிச்சிட்டு தெய்வம்டா நீ என்னை காப்பாத்துறா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து லூட் அடிக்கலாம் வந்தான் என் டீமேட்டை போட்டு பிறந்துட்டுருக்கான். என்னடா அவன் இவன் அடிச்சதுக்கப்புறம் நான் காக்கிறான், அப்போ வேற ஒருத்தர் இருக்கான்டா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள எனக்கு ஒரு ஹெட்செட்டை போட்டு இன்னும் கழுத்துட்டான். சரி நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஓடுவோம், ஜோனுக்கு வெளியே போயிட்டு லூட்டிக்கலன்னு பார்த்தேன், நமக்கெல்லாம் உயிர் பிழைக்க முடியாது, அதனால் ஒரே ஒரு எம்போரேவனை தூக்கிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம் எவன்டா அவன் வெறி கொண்டு ஓடி வரான். ஐயோ சாட்ரஞ்சு வேறு இல்லையே, எங்கட ஆளே காணும். சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். என்னடா இவன் நம்ம கேட்டப்பில் வந்திருக்கான் பாயப்போல. சரி எப்படியும் நாக் பண்ணிட்டான் அவனை கில் எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் கண்ணெல்லாம் இருக்குது, என்கிட்ட ரெண்டே கிலோவில் இருக்குது, என் டீம்மேட் கிட்ட அது கூட இல்லையா, வெஸ்ட் இல்லை, என்ன பண்ணுறது. சரி ஏதோ ஒன்று போய் அடிக்கலாம். எவனோ அவன் கல் மேலே உட்காந்துருக்கான், அவன் கதையை முடிச்சிருவான் அவ்வளோதான். என்னடா கில்லி எனக்கு வரல, ஓசியில் எடுத்துகிட்டு போயிட்டீங்க ஏன்டா இதுக்கிட்டே வரீங்களாடா. இங்கே ஒரு போர்க்கிழமையாக போயிட்டுருக்கு, ஒருத்தன் அசால்ட்டாக எங்கள் காரில் போயிட்டுருக்கான். ஐயோ ஐயோ இருங்கடா ஐயோ கே ராசிகளுக்கெல்லாம் எங்கேருந்து அடித்தானே தெரியலையே. ஏன் பச்சை கலர் ஸ்டோக்காக தெரியுது. ஓ லோ கிரிமினல் அண்ணே, ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன், மறுபடியும் வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஒருத்தன் வந்தானே எங்கே அவன் காரில் வந்தவன். ஓ சுற்றி க்ளோவல் போட்டிருக்காரு தலைவர். என்ன தம்பி நீங்கள் சுற்றி க்ளோவல் போட்டால் மட்டும் விட்டுருவோமா, நாங்கள் கையில் மாட்டும் போது சும்மா விட்டுருவோமா. ஓகே இப்போ இவனும் கொஞ்சம் தான் கீழே இருக்கானுங்க, ஒருத்தன் பொம்பளை காசம் போட்டு ஓடிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பொம்பளை காசமாக என்ன கெட்டப்படின்னு தெரியல. சரி அடிச்சு ஓடிட்டான்யா. சரி இங்கே லூட் இருக்குது, அதில் க்ளோவல் இருந்தால் நல்லாயிருக்கும், க்ளோவல் இருக்கணும் வேண்டிப்போம். கடவுளையால் க்ளோவல் இருக்கணும் க்ளோவல் இருக்கணும் க்ளோவல் இருக்கணும்னு நினச்சிட்டு வந்துட்டே இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் க்ளோவலை தவிர மீது எல்லாமே இருக்குது. ஐயோ இருந்து கடைசி டீம்மேட்டும் நாக் ஆகிட்டாங்களே, நான் என்ன தான் பண்ணுறது. சரி வேறு வழியே இல்லை, நம்ம உசுரை கொடுத்து ஓடி போய் ரிவைவ் பண்ணிடணும். யோ என்கிட்ட க்ளோவல் இல்லையா, உங்ககிட்ட க்ளோவல் இருந்தால் அதை தான் போடணும், பார்த்து உசாராக இல்லையா உசாராகனா ஓடி வர சவுண்ட் எவ்வளோ கேட்டுச்சு, பறந்து வந்து அடித்தா லோ கிரிமினல் மாட்டிக்கிட்டான். என்ன லோ கிரிமினல் உங்களை நான் என்னமோ நினச்சேன், இப்படி பாட்டு மாதிரி அடி வாங்கிட்டீங்களே. இப்போ அந்த லோ கிரிமினல் வந்தால் பார்த்தீங்களா, அவன் ஓடி வரும்போது சவுண்டு கேட்டுச்சு, அந்த சவுண்டை வச்சு நான் கெஸ் பண்ணி அடித்தேன். அந்த சவுண்டு மட்டும் நான் கெஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், என் கதையை முடிச்சிருப்பானுங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் இருக்கானுங்கன்னு பார்த்தா அவங்களே அடிச்சு அடிச்சுட்டு ஒருத்தன் செத்து போயிட்டான். இப்போ மிச்சம் இது ஒருத்தன் தான் இருக்கான், அந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்னு தெரியல, லேண்ட்மேனெலாம் வேறு வச்சுருக்கானுங்களே இந்த என்ட்ரன்ஸில். சாவானா சாவலை. சரி அப்போ எங்கே போயிருப்பான் தலைவன், எங்கே போனானே தெரியல, உள்ளுக்குள்ளே எங்கே போனோம். ஆஹா இங்கே பாருங்கள் அந்த கார்னரில் கோமாளி எப்படி உட்காந்துட்டுருக்கானா. ஐயோ ஐயோ பேன்லேயே மாட்டிச்சிங்க, எல்லாம் ரீலோட் ஆகிறதுக்குலாம் இந்த பக்கம் ஒரு க்ளோவில் போட்டாயா. டேடா டே டேடா கேப்புறா கேப்புறா. ஐயோ எப்படிங்க அவன் அடிக்கிறது. சரி வேறு வழியே இல்லை, நம்ம என்ன பண்ணோன்னா பொருளுமே தாய் குச்சி உள்ளா போயிடலாம், பார்த்தா உள்ளவும் போக முடியல. சரி சுற்றிட்டு வருவோம், வர நம்ம அப்பளை இறா எங்கடா அவன். ஐயோ நம்ம டீம்மேட்டு கதையை முடிச்சுருவாருன்னு பார்த்தா கதை முடிஞ்சு போச்சு டீம்மேட்டுக்கு. சரி நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே போய் அடிக்கலாம். ஐயோ ஹெட்செட்டெலாம் வாங்கிட்டானே. ஐயோ நம்மளும் சேர்த்து க்ளோவில் போட்டானே. சரி கவர் எடுத்துப்போம். மவனே மாட்டினடா அவ்வளோதான்டா, மேட்ச் முடிஞ்சிடா பூஜாடா. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோ போடும்போதுலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நீங்களும் எல்லா வீடியோ மறக்காமல் பார்க்க முடியும். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை எங்களும் இருந்து விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா, பாய் பாய்.